ஆக்டர் வடிவேலு விஜயகாந்த் அவர்களோட சமாதிக்கு கூடிய சீக்கிரம் போக போறதாகவும், மேலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரடியாக சந்திக்க போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வடிவேலுவை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் 28 இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு நாட்டையே உலுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் திரையுலகம் சார்பாக ரஜினி, கமல், விஜய் அப்படின்னு எல்லோருமே நேரடியாக சென்று தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட பிரபலங்கள், ஏகப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. வடிவேல் அவர்கள் மட்டும் நேரடியாகவும் சென்று பார்க்கல, கண்டோலன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி மெசேஜோ வீடியோவோ எதுவும் வெளியிடலை. இதனால் கேப்டனோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுமே வடிவேல் மீது ஒரு காட்டத்தோடு தான் இருந்தாங்க. அண்ட் அதற்கு இப்போ ஒரு ரீசன் கிடைச்சிருக்கு. வடிவேல் அவர்கள் அன்னைய தேதிக்கு அங்கே போயிருந்தால் கண்டிப்பாக அங்கே அசம்பாவிதம் நடந்திருக்கும், அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் போகாமல் இருந்தாராமா. ஒரு 2-3 நாட்கள் கழித்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருக்காரு. அதன்படி இன்னும் ஒரு சில தினங்களில் கேப்டன் அவர்களோட நினைவிடத்துக்கு போயிட்டு அங்கே மலர் மாலை அறிவித்து அவரோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தியதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையுமே நேரடியாக போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாராமா. இந்த ஒரு விஷயம் அரசல் பொருசலாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட காதுக்கு போயிருக்கு. அவங்க வடிவேல் அவர்களை இப்போதைக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வடிவேல் மீது எந்த ஒரு கோபமும் கிடையாது, அவர் மேலே மிகுந்த மதிப்பு இருக்குது. இந்த ஒரு நிலையில் வடிவேல் அவர்கள் கேப்டன் அவர்களோட நினைவிடத்துக்கு போனாலோ இல்லை இங்கே வீட்டுக்கு வந்தாலோ கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகட்டும், சகஜ நிலை வரட்டும், அப்போ அவர் போயிட்டு தலைமை அலுவலகத்துக்கு போனாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, எங்களுக்கு மகிழ்ச்சி தான், கேப்டனும் அதை தான் விரும்புவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. பிரேமலதா அவர்கள் வடிவேலுக்கு சொன்ன இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட அபிப்பிராயம் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.